ஹலோ, ஹாய், வணக்கம். இது உங்கள் ஆச்சாரியாவின் அன்பு வணக்கங்கள். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. அண்டு ரொம்ப தேங்க் பண்ணும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் அ வெரி ஷார்ட் டைம். இந்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களும் என்னுடைய சிரம் தாழ்ந்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஒரு கம்ப்ளீட் சீசன் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். லைக் வி ஹவ் ஸ்டார்டட் வித் குரு பயிற்சி, அதுக்கப்புறம் சனி பயிற்சி, அதுக்கப்புறம் நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ். இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு மக்கள் வந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ். பெரியவங்களாம் வந்து ஃபோன் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் நான் இருக்கேன். அண்ட் என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் மேக்ஸிமம் 90% எல்லாருக்குமே பழிக்கிறது அப்படின்னு கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து உங்களுடைய கன்சல்டேஷன் வாங்கிட்டு யூ ஆர் ரெஃபரிங் டு லாட் ஆஃப் பீப்புள். யாருன்னு கூட எனக்கு தெரியறதில்ல, பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, விச் ஐ எம் ரியலி ஓவர்வெல்ட் வித் லாட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இன்னொன்று, நவ் வே கோயிங் டு ஸ்டார்ட் தி ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் குரு வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இல்லை, குரு பயிற்சி வக்ர நிலையில் அடைப்போது. அது இஸ் April 10th August 10th வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸில் 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகும் இந்த ஒரு அமோகமான வக்ர குரு பயிற்சி பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ வக்ர குரு பயிற்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது முன்னாடி குரு ஆகியவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கலாக குரு வந்து எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணுவார். லைக் மங்களகாரகன் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு யாராருக்கெல்லாம் நல்லாயிருக்கோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சபையில் போய் நின்னாவே ஆட்டோமேட்டிக்காக மரியாதை அப்படிங்கிறது தானாக வந்து கொடுக்கும். அதாவது யாரும் வந்து உங்களை மதிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் உள்ள சபைக்குள்ளே என்டர் ஆனோடனே உங்களை ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்கள் வந்து உங்களை நோக்கி பார்ப்பாங்க. அட் தி சேம் டைம் உங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பாடி லாங்குவேஜே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட், நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து குரு யாராருக்கெல்லாம் நல்லதாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். அண்ட் மோரோவர் பிக்கஸ்ட் அசெட் என்னென்னா, குரு ஆகியவர் ரொம்ப வளவழ குடகுடன்னு பேச மாட்டார். அவருடைய தத்துவம் வந்து அப்படி தான். குரு ஆகியவர் ரொம்ப சைலண்ட்டாக மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு தத்துவம். ஸோ குரு அப்படிங்கனாவே வந்து மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிகப்பெரிய பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே வந்து குருவோடைய அம்சம் சொல்லலாம். ஸோ இந்த குரு ஆகியவர் வக்ரநிலை அடையிறது அப்படின்னா எல்லாருமே வந்து விசித்திரமான ஒரு ஐடென்டிட்டியாக பார்க்குறாங்க. லைக் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படிங்கிறது தான் வந்து வக்ரநிலை. ஸோ ஒரு பிளானட் வந்து முன்னோக்கி போகும் நிலையில் இருக்கும் ஒரு பட்சத்தில் அது எப்போ வந்து பின்னோக்கி நகருதோ அது வந்து வக்ரநிலை அப்படின்னா, விச் இஸ் ரியலி 200 times பவர்ஃபுல் தேன் எ நார்மல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைரெக்டாக மூவ் ஆகக்கூடிய அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய பிளானட்டரி மோஷனோட இந்த ஒரு ரெட்ரோகிரேட் மோஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதாவது யாருக்கும் ஐடியா கிடைக்காத சில டைமென்ஷனல் வியூஸ் வந்து இந்த வக்ரமாக குரு இருக்குது அந்த சார்ட்டில் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், யாருமே பண்ண முடியாத விஷயங்களை வந்து நமக்கு இது ஆகவே ஆகாதுன்னு விட்டுன்னு போகக்கூடிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யாருக்கு குரு வக்ரமாக இருக்கோ அவங்க எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி, பொழிஞ்சு போன இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி சில பேர் வீடை விற்றுடுவாங்க, இல்லை பேங்க் வந்து வீட்டு லோன் கட்டலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீட்டை அடமானமாக எழுதி வாங்கிடுவாங்க, இல்லை ஜப்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடுகளை வந்து இந்த வக்ரமாக குரு யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எடுத்துக்கிட்டாங்களா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து காத்திருக்கோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜப்தாகக்கூடிய நகைகள் அதெல்லாம் வந்து நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று, 26 அப்புறம் குரு வக்ரமாக இருக்கக்கூடிய எல்லா ஜாதகங்களுக்குமே ஆஃப்டர் 26 மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். அண்ட் சாதாரணமான சக்ஸஸ் கிடையாது. மிகப்பெரிய பொன் பொருள் ஆபரணங்கள் எல்லாமே வந்து சர்வ சாதாரணமாக கிடைக்கும். அண்ட் மோரோவர் இந்த அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய இந்த ஒரு டைம்னு சொல்லலாம். ஸோ இந்த வக்ர குரு பயிற்சி இந்த 4 மாதம் நடக்க போகிறது. லைக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் April 10th August 10th வரைக்கும் இந்த 4 மாதத்தில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களும் நடக்க போகுதுங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு தருணத்தில் வந்து நான் அதை கண்டிப்பாக பதிய விரும்புகிறேன். ஏன்னா நல்லா நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, சில ராசிகளுக்கு வந்து குரு மிகப்பெரிய நன்மை செய்வார், சில ராசிகளுக்கு வந்து குரு ஆகியவர் பெரிய ஒரு நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து தென்படுது. ஏன்னா ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னாவே வக்ர ஒரு நிலையில் குரு ஆகியவர் சில கெடு பலன்களையும் கண்டிப்பாக செய்வார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம்.
வக்ர குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்கு வக்ரம் அடைகிற குரு 12 இடத்துல உட்காரப்படுறார். ஸோ 12 இடத்துல உட்கார்ந்தனாவே ஆட்டோமேட்டிக்காக 4, 8 பன்னெண்டாம் பாவங்களை ஆக்டிவேட் பண்ணலாம். இன்னால் விட்டு சொந்த ஊரை விட்டு மூவ் ஆகாத ஆளுகள் எல்லாமே வந்து சொந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரமாக மூவ் ஆவீங்க. அதனால் வந்து உங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சரே இன்ட்டு 5 times மாறும். பெரிய அசட். அட் தி சேம் டைம் சடனாக உங்களுடைய மிகப்பெரிய க்ரோத்து. இந்நாள் வரைக்கும் நீங்கள் வெளிச்சத்துலேயே வந்திருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த 4 பீக் டச் பண்ணுவீங்க. எனக்கு டைம் வந்துருச்சு, நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற டைலாக்லாம் உங்களுக்கு கரெக்டாக பொருந்திப்போம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அடுத்த 3 நோ டேர்னிங் பேக். அவ்வளோ தூளாக இருக்குது. பிகாஸ் இப்போ குரு வக்ரம் அடைகிறதுனால அவ்வளோ பெனிஃபிட்டு. அட் தி சேம் டைம் ராகுக்கு எது பயிற்சியும் உங்களுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அசெட் உங்களுக்கு பேசிக்கலாம் சொல்லணும். ஸோ இந்த ஒரு நிலையில் உங்களுக்கு வந்து சடனாக நடக்கூடியது என்ன நடக்குன்னா, குழந்தை சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. லைக் குழந்தைய பிறக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிங்க, ஆர் அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிப்புக்கு செலவு பண்ணுவீங்க. அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் போகணும் அப்படின்னு பையன் ஆசைப்படுவான், அதுக்கு போய் நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க. ஸோ விரயமாகும், ஆனால் நல்ல விரயமாகும், சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4, 8 சடங்குகள் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிறதுனால திடீர்னு ஒரு வீடு அரசாங்கமே கொடுக்கும், ஆர் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு வீடு கொடுப்பாங்க, ஆர் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு கிராண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 8 இடம் ஆக்டிவேட் ஆச்சு, அது குருவாச்சுன்னா திடீர்னு பொன் பொருள் ஆபரணங்கள் வந்து உங்களுக்கு விடும். சீட்டு போட்டிருப்பீங்க, சடனாக யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, உங்கள் பேருக்கு சீட்டு வரும். ஸோ திடீர்னு ஒரு பணம் வரும், பண புழக்கம் சாலமாக இருக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இந்த 4 நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு க்ரோ ஆவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தனுசு ராசி. ஸோ நோ டேர்னிங் பேக், நல்ல இனிமேல் உங்கள் லைஃப் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுல நல்ல ஆணித்தனமாக நம்பலாம். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, எல்லாமே நல்லது நடக்கும் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.